ஆயிரம் மலர்களை அர்ச்சிக்க வேண்டும் என்பது கஜேந்திரன் விருப்பம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நிறைவு பெற்றது ஆயிரமாவது மலரை பறிக்க மிகவும் ஆவலோடு சென்றது கஜேந்திரன் தடாகம் சலனமின்றி இருந்தது தன்னுடைய பரந்த பாதத்தை நீரில் வைத்தது உடனே தடாகம் அதிர்ந்தது எங்கிருந்தோ வந்த முதலை அதன் கால்களை பற்றி கொண்டது ஆனைக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியவில்லை உடனே காலை உதறிவிட்டு செல்லலாம் என்று முயன்றபோதுதான் முதலையின் பலத்தை உணர்ந்தது உடனே யானைக்கு கரை கிழக்க முதலை நீருக்கு இழுக்க இப்படியே பலகாலம் ஓடியது யானைக்கு புத்தி வந்தது இனி நம் பலத்தை நம்பி பயனில்லை என்று கூக்குரல் இட்டது சகல தேவர்களையும் படைத்து அவர்களை பரிபாலனம் செய்வது எதுவோ சகல அணுவில் இருந்து அண்டம் முழுவதும் நிறைந்தது எதுவோ என்றுமே அழிவற்று சாஸ்வதமாக இருப்பது எதுவோ அனைத்தையும் தாங்கி நிற்கும் பிரம்மாண்டம் எதுவோ தமக்கு மேல் ஒருவரும் இல்லாத ஆதி மூலம் எதுவோ அது எம்மை காக்கட்டும் என ஹே ஆதி மூலமே என அலறியது இந்திரலோகம் பிரம்மலோகம் கைராயத்திலிருந்து பார்த்தவர் யாமில்லை யாமில்லை என்று அமர்ந்தனர் ஸ்ரீஹரி கருடா என அலறினான் தன்னை அலங்காரம் செய்து கருடன் புறப்படும் முன்னே சண்டாமிரதம் போல் நொடிக்குள் வந்தான் கருடனை விட்டுவிட்டு எடுத்தான் சக்கராயுதத்தை விடுத்தான் முதலையை நோக்கி உடனே கஜேந்திரனுக்கு முதலையிடம் இருந்து விமோச்சனம் கஜேந்திரனோ தேவாதி தேவா தங்களை அடியேன் அழைத்தது இந்த அற்ப உயிரை காக்க அல்ல இந்த தாமரையை தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கவே என்று ஆனந்த கண்ணீர் விட்டது கருணாகர மூர்த்தியான பரம்பொருள் இதை கேட்டதும் தண்ணீரை காட்டிலும் லகுவான அவன் மனது சும்மா இருக்குமா என்ன கஜேந்திரன் பாதத்தை தன் மடியில் கிடத்தி முதலை பல் பட்டு இரத்தம் வந்த இடத்தில் தன் பட்டு பீதாம்பரத்தை எடுத்து தன் வாயினுள் எச்சிலை தொட்டு அதற்கு ஒத்தடம் கொடுத்து தன்னை தாயிலும் மிக்க தயாபரன் என்று நிரூபிக்கிறான் ஆஹா ஆஹா ஹரி ஹரி உம்மை மிஞ்சியவர் எவர் ஈடும் எடுப்பும் இல் ஈசன் அல்லவாணி நாமமே பலம் நாமமே சாதனம்